ஹலோ, வணக்கம். வாங்க, நம்ம வந்து நல்ல டேஸ்டாக சுவையான மாங்காய் சாதம் வந்து செய்யலாம். அதுக்கு பாருங்கள், சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக குக்கரில் வச்சு வடித்து எடுத்துடுவோம். ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு மூடி தேங்காய் துருவிக்கோங்க. மாங்காயும் தோலை சீச்சிட்டு துருவி வச்சுருங்க, தேங்காயும் துருவி எடுத்துருங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கிஸ்மிஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வாங்க, இப்போ நம்ம வந்து மாங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் வந்து வாணலி வச்சுருங்க. வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருவோம். அது நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துருவோம். அதுவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிடும். பாருங்க, கடுகு உளுந்து சேர்த்துட்டேன், அது நல்லா பொரிஞ்சிடட்டும். 1/4 ஸ்பூன் மட்டும் சீனி எடுத்து வச்சுருக்கேன். 1 கேரட்டு கடைசியாக அலங்கரிக்கிறதுக்காக துருவி எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும். வந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கவும் அடுத்து வந்து நம்ம தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு அதோட மாங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, சாதம் வடிக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. 1/4 ஸ்பூன் சீனி சேருங்க. சேர்த்தா கொஞ்சம் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உப்பும் சீனியும் சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்தோம்ல சாதம், அதையும் கொட்டி நல்லா கிளறி, கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் தூவிட்டு கேரட் அலங்கரிச்சிட்டு இறக்கிட்டால் சுவையான மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிரும். சாதத்துக்கு வந்து நான் 1 கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வச்சு குக்கரில் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்க, நல்லா உதிரி உதிரியாக சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வடித்து எடுத்திருக்கேன். அப்போ தான் உப்பு வந்து கரெக்டாக அதில் உள்ளே போய் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரியே சாதம் ரெடி பண்ணிடுங்க. பாருங்கள், கிஸ்மிஸ் சேர்த்துட்டு ஒரு நம்ம எடுக்கிற பாத்திரத்தில் எடுத்து கேரட் அலங்கரிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மாங்காய் சாதம்.